everyone, welcome to Yogam's Yummies. Today we are going to make cucumber pachidi. This dish can be had during the summer and it cools down your body. Hello viewers, welcome to Yogamani's Yummies Kitchen. இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போறதே வெள்ளரிக்காய் பச்சடி பண்றோம். இதுல ஒரு பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துக்கோம். தயிர் இருக்கு, கருவேப்பிலை, கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய், அப்புறம் salt தேவையான அளவு. The ingredients are 1 cucumber, 1 dry chili, jeera, mustard, curry leaves, curd and salt. இப்போ இந்த வெள்ளரிக்காயை தோலை சீவிட்டு நல்லா சாஃப்டாக சின்னதாக இதில் வந்து சீவி எடுத்துடுறோம், கிரேட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இதே ஒரு வெள்ளரிக்காய் நான் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று எடுத்திருக்கேன். இதே சின்னதாக சாஃப்டாக இருக்கிற பிஞ்சு வெள்ளரிக்காயாக இருந்தால் ரெண்டு மூணு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து சீவிட்டு நம்ம கிரேட் பண்ண போகிறோம். Now we are going to grate our cucumber. If you have smaller cucumbers, you can use 2 or 3 of them. வெச்சிருக்கோம், சீவி வெச்சிருக்கோம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் பச்சி வெள்ளரிக்காய் எடுத்து இந்த கப்பல போட்டு போட்டாச்சு. Now we have grated our cucumbers. We have put it in a bowl. இப்போ இந்த தயிர் எடுத்து இந்த வெள்ளரிக்காயில் ஊற்றிடுறோம். We'll take our curd and pour it into the cucumber. ஒரு இப்படி நல்லா இப்படி கலக்கிடுறோம். We'll mix it up really well. Salt போட்டுறோம். Now we'll add some salt. தேவையான அளவு salt. இப்போ இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய். Now we'll take a vessel and add some oil into it. ma enna or 1 spoon alavukku enna vittaachu pa stove on padiyaachu enna pa kadaga porrom. We'll add our mustard. பொரிஞ்சிருச்சு. The mustard has popped. பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜீரா போட்டுறோம். Now we'll add our jeera. போட்டு இந்த ஒரே ஒரு வரமிளகாய். இது வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. Now we'll add our chili. If we want, we can add it or we won't. ஒரு கருவேப்பிலை. Now we'll add our curry leaf. இப்போ இத வந்து அந்த தயிர் பச்சடிக்குள்ள கலக்கு. We'll add it into our curd and cucumber mixture. We'll mix it well. இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது வந்து டேஸ்டா இருக்கும். This will be really delicious. Please try it. If you like this recipe, if it was helpful, like, comment, share and subscribe. See you later with other delicious recipes. Goodbye.